நீ வேற அப்பப்ப உடம்பு சரியில்ல படுக்கல திரும்ப திரும்ப படுத்துக்கற சும்மா கிடக்கிற சங்க ஊதி அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி ஏதோ கசமுச ஆகி என் கற்பு பறி போய் நீ கண்ணீர் வடிக்கணுமா சொல்லு கசமுசவா அப்படினா என்ன இத விட விளக்கமா எப்படி சொல்றது ஆட பாரு செக்ஸியா இருக்கா பார்வையே சரியில்லை கோவாவிலே நான் மடக்கலாம் ட்ரை பண்ணா நடக்கல இங்கேயே செட்டப் ஆகி நம்மள பிடிச்சறான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா ஆமா நான் இல்லே சொல்லலையே ஆளப்பாரு கருப்பா இருந்தாலோ களையா நல்ல நாட்டுக்கட்ட மாதிரி வாட்ட சட்டமா இருக்காரு இந்த பொண்ணுக்கு தான் ஆசை வராது அத ட்ரை பண்ண பாத்தியா சீதா பார்வரா செக்ஸியா இருக்குன்னா பேச்சு செக்ஸியா இருக்கு இவ எங்க தங்கனா நீ மோசம் போயிருவ மோசம் போனாலும் பரவாயில்ல இந்த வீட்ல எனக்கு இருக்கிற உரிமை அவளுக்கும் இருக்கு ஏனா நானும் அவளும் பாதி பாதி புரியுதா 50-50 நீங்க அவளுக்கு என்ன கொடுத்தாலும் அதையே எனக்கும் கொடுக்கணும் அப்போ அவ எனக்கு என்ன கொடுத்தாலும் அதை நீ எனக்கு கொடுப்பியா கண்டிப்பா கொடுப்பேன் வார்த்தை தவற மாட்டே நெவர் தவற மாட்டே சித்தா ஒரு முருங்கக்காய் எடுத்து வை சீதா ஒரு கை சோரடு ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ சீதா சிக்கன கட்டிபிடிச்சு பச்சக்கன ஒரு முத்தம் கொடு சீதா வேணா சீதா சீதா வேணா வே ப்ளீஸ் வசதி எப்படி இந்த குடுக்க முடியுமா என்னது கையில எத்தற முத்தம் கொடுக்கலானதா ஐயோ ஐயோ வைனங்களி அம்மா உன் குழந்தை தலையில மரவே இல்லடி ஆன்ட்டி நல்ல ஆன்ட்டி அப்படியா அம்ப பிடிக்க இனிமே இந்த ஆன்ட்டி எப்போ உன் கூட தான் இருப்பாங்க ஓகே சாப்பிடலாமா வேண்டாம் அது தொடக்கூடாது ஒரே ஒரு வாய் கொண்டல அம்மல என்னது பாத்ரூம்ல சோப்பு இல்லையே சீதா ஆ பாத்ரூம்ல சோப்பு இல்ல சோப்பு வேண்டாம் ரேகா செல்ஃபில சோப்பு இருக்கும் போய் எடுத்துடுமா சோப்பு எடுத்துட்டு வரட்டும் உள்ள எழுத்து போட்டு ஒரு கஜாம சாத்தா என்னடி என்னாச்சு என்னாச்சு சொல்லு சொல்லுடி என்னாச்சு அவரே கேளு என்ன பண்ணாருன்னு என்னங்க
வெளிய வாங்க. சிதா, உன் முட்டக்கண்ண போட்டு அப்படி ஒரு துட்டி பார்க்காத. நான் மனசால கூட எந்த தப்பும் பண்ணல. நீ நினைச்சுதான் அவ கையை பிடிச்சு உள்ள எடுத்துட்ட. அவ்வளவுதான். இதெல்லாம் என் கிட்ட வச்சுக்கணும். அவகிட்டயா? அவள யார் சோப்பு கொண்டு வந்து கொடுக்க சொன்னது? உன்கிட்ட தானே கேட்டேன். நான் குழந்தைக்கு டிஃபன் கொடுத்துட்டு இருந்தேன். அதனால அவகிட்ட கொடுத்தாச்சு. இது தப்பா? சரி. சோப்பு கொடுக்கும் போதாவது நான் தான் ரேக்கான்னு சொல்லி கொடுத்திருக்கலாம்ல. அவளுக்கு என்ன தெரியும்? நீங்க லோடுத்துன கையை பிடிச்சு எழுப்பிங்க என்ன? என்னே நான் தான் தப்பு பண்ண மாதிரி அவளுக்கே வக்காலத்து வாங்கிட்டு இருக்கேன். பின்ன என்னவா? ஏய் சொல்லடி, என்ன நடந்துது? சும்மா இருக்க மாட்டற இந்த மன்மத. இல்ல கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கலாம். சிக்குனு கட்டி பிடிச்சு பச்சக்குனு முத்த கொடுத்து பாரு. ஐயோ அதெல்லாம் ஒண்ணுல, அதுக்குள்ள நான் ஓடி வந்துட்டேன். பாத்தியா, அவளே ஒத்துக்கிட்டா நான் ஒண்ணும் பண்ணலன்னு. நீயும் நினைச்சுதான் முத்தம் கொடுக்கலான்னு பார்த்தேன். அவன் மூஞ்ச பார்த்ததான் ஷாக் ஆயிருச்சு. மூ மூஞ்சி தான் அழகான மூஞ்சியாச்சு. அப்ப ஏன் மூஞ்சி? காய்கறி கடைக்காரன் போய் கேளுமா? உண்மையாவே நான் தான் நினைச்சு கைய பிடிச்சு எழுத்தீங்களா? இல்ல வேற ஏதாவது பிளான்ல? எனக்கு முன்னமே தெரியும் இப்படி சந்தேகம்லாம் வரும்னு. நிறுத்துங்க. செய்யறதிய செஞ்சுட்டு சாமி வேற ஆடுறீங்களா? சாமி சும்மா இருங்க. எனக்கு கூட பயமா தான் இருக்கு. இன்னைக்கு நீன்னு நினைச்சு கைய பிடிச்சு எழுத்தாரு, நாளைக்கு சும்மா ரே. ஆமா சீதா, எனக்கு நல்லதா படல. எதுக்கு ஒம்பு அவளை கொண்டு போய் லேடிஸ் ஹாஸ்டல்ல சேர்த்துரு. ஐயோ என்னங்க இது? இந்த சின்ன விஷயத்தை போய் இவ்ளோ சீரியஸா எடுத்துட்டே. உங்க ரெண்டு பேரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். போதுமா? போங்க, போய் குளிச்சிட்டு வாங்க. போங்க சீதா. சோப்பு கொண்டா. ஐயோ சோப்பு கிப்ல எடுத்துட்டு போடாதே. உன் வீட்டுக்காரர் புடி இருக்கே, பயங்கரமான புடி. அம்மா எப்படி நீ சமாளிக்கிற? அவளுக்கு ரெண்டு வருஷமா பழக்க இருக்கு, நீதான் புதுசு. ஐயோ பார் தென்மொழி, பார் ஏன் இதயத்தையே ரோட்டுக்கு குறுக்க நிறுத்தி வச்சிருக்க. இதை விட பெருசா ஒருத்தன் தன் காதலை வெளிப்படுத்த முடியாது. அது மட்டும் இல்ல, காதலிக்கும் வரை உண்ணாவிரதம். நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்ற வரைக்கும் ஒரு வாய் சோறு கூட சாப்பிட போறது இல்ல, ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க போறது இல்ல. இது என் தாய் மேலாணை. கொஞ்சம் கருணை காட்டு அலெக். இதோ பார், படிக்க தெரியுமா? I love you. I love you. You? மறுபடியா லேக், இதோ பார். இதுவும் அதேதான், படிக்கட்டுமா? என் காதல் வெங்காயம் மாதிரி உரிக்க உரிக்க வந்துகிட்டே இருக்கும். இப்ப உரிக்கிறேன் பார். என்னடா அது பைத்தியகாரத்தனமா இருக்குன்னு பாக்குறியா? எஸ் நான் பைத்தியம், காதல் பைத்தியம், தென்மொழி பைத்தியம், ஓ பைத்தியம். தென்மொழி, காதல கண்ணால சொன்னா ஆயிரத்துல ஒன்னாயிடுவேன், கடிதத்துல சொன்னா நூத்துல ஒன்னாயிடுவேன், வாயால சொன்னா பத்துல ஒன்னாயிடுவேன், கட்டிப்பிடிச்சு சொன்னா காமுகன் ஆயிடுவேன், கிஸ் அடிச்சு சொன்னா கேடி ஆயிடுவேன். அதனாலதான் என்னோட காதலை இப்படி நான் வெளிப்படுத்தினேன். குல விளக்கு, குடும்ப விளக்கு, குத்து விளக்கு, வலதுகால எடுத்து வைத்து வா, பா குடும்பத்தை ஆரம்பிப்போம் பா. இவன் புரியுங்களா? வெளியிலதான் கோவலன் கிவலன் சொல்லி குடும்பத்துல சிக்கல ஏற்படுத்தாத. முடிய பாரு, திருவிழாவில காணாம போன மாதிரி. சீதா
படுத்துறது நீதான் நினைச்சு இந்த ஐசல வேணாம் நான் தான் பார்க்கறேன் நான் தான் நினைச்சு பாத்ரூம்ல கசமசா நான் தான் நினைச்சு பெட்ரூம்லயும் கசமசா ஆமா நான் தெரியாம தான் கேக்குறேன் உங்களுக்கு அந்த பொண்ணு மேல ஏதாவது கண்ணா சீச்சி சீதா ஓம் पर्सனாலிட்டி என்ன அவ ஜனக் ஜனக் பயல் பஜே இதெல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது தட்ஸ் அது சீதா ஒரு தடவை நடந்தா அது ஆக்சிடென்ட் அடிக்கடி நடந்தா அது ஆக்சிடென்ட் இல்ல இன்சிடென்ட் ஐ 50 உன்னை ஏன் சீதா பெட்ரூம்ல வந்து படுக்க சொன்னது படுதா படுத்துக்கிறது பொண்டாட்டியா இல்ல பக்கத்து வீட்டுக்காரியான்னு தெரிஞ்சுக்காம கை போடுறதா நான் என்ன பண்றது கை போடும்போது சீதா இடுப்புமா இருந்தது நீ வேற மூஞ்சிய மூடி படுத்துக்கிட்ட உங்களை பத்தி எனக்கு தெரியாதா என்ன உங்க ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு சீதா உள்ள வரதுக்கு முன்னாடி ரூம் அலங்காரம் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பாக்கிறதுக்கு உங்க மாமியார் உள்ள வந்தாங்களா உடனே லைட் ஆஃப் பண்ணிட்டு மாமியார கட்டி புடிச்சு ஆளாச்சே ஐயோ மனமலம் போதே இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது நான் தான் சொன்னேன் ஐயே நீங்க தான் சொன்னீங்க ஒரு தொண்டரை வாங்கி தரேன் ஊரு ஊரா போய் அடிச்சிட்டு வந்துருங்க மாமியார கட்டி புடிச்சது என் புருஷன் தான் மாமியார கட்டி புடிச்சது என் புருஷன் தான் நான் உண்மையை தான சொன்னேன் உங்களுக்கே இவ்வளவு கோவம் வருது ஆமா ஆக்சுவலா என்ன நடந்தது ஐயோ நீ என்ன ரகசியமா கேக்குற சும்மா இடுப்புல தான் கைய போட்டேன் உங்க கை என்ன பண்ணும் எனக்கு தெரியாதா இத பாரு சீரியஸா சொல்றேன் இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் அன்னைக்கே சொன்னேன் இன்ன இந்த ஜென்மத்தை வீட்டுக்குள்ள வச்சிருந்த அப்புறம் ஏடா குடமாயி உனக்கு நீயே சக்களத்தை தேடிக்குவ அப்பாடா சொல்ல விட்டுட்டு நான் நிம்மதியா இருப்பேன் இந்த மொரட்டு மனுஷிட்ட மாட்டிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே அப்பப்பப்பா தேவையில்லாத வேலை வெளிய போங்க ப்ளீஸ் கெட் அவுட் எங்களுக்குள்ள பவகாரம் இருக்கு